ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்ஷிஸ் கிச்சன். சர்ஷிஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியான நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் வீட்லேயே எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக ரெண்டு உருளைக்கிழங்கு வேணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்லைஸ் வந்து நல்லா நீட்டமாக இருக்கும். இதை கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா பட்டை எடுத்துடலாம். பாருங்க, நம்ம வந்து ஈஸியாக வீட்லேயே ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் செய்யலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கையும் ஃபுல்லாக பட்டை எடுத்துட்டு எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். நல்லா பட்டை எடுத்துட்டு இந்த ரெண்டு பக்கட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரொம்ப வந்து மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான இதில் கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெட்ட நெட்டமாக பீசஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா நீட்டு நீட்டமாக நல்லா இதாக வரும். ரொம்ப மெலிசாக போட்டாலும் நமக்கு உடஞ்சிடும். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்க நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கூலிங்கான தண்ணியில் ஒரு நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஊறணும். இதோட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ இது ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா வந்து இந்த கூலிங்கான தண்ணியில் ஊறட்டும். ஊறணும் பாருங்கள். அந்த நம்ம அந்த கோல்டு தண்ணியில் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இதை பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா ஹீட் பண்ண தண்ணியில் போடணும். இதை நல்லா வடிகட்டி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஹீட் பண்ண தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வடிகட்டி நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுலேயும் ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து பாருங்கள். ஹாஃப் அன் அவர் ஆனதுக்கப்புறம் நான் வடிகட்டிட்டேன். அந்த நம்ம நல்லா சூடான தண்ணியில் போட்டதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இந்த தண்ணி ஃபுல்லாக உணர்கிற அளவுக்கு நல்லா நம்ம பரப்பி அப்படியே இந்த இதில் அப்படியே நல்லா ஒத்தி ஒத்தி எடுக்கணும். இல்லை நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தனியாக வச்சுட்டாலும் நமக்கு நல்லா காஞ்சிரும். இது இருக்கட்டும், காஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்க இப்போ ஃபுல்லாக நல்லா அதில் உள்ள தண்ணியெல்லாம் எல்லாம் உணர்த்தி எடுத்தாச்சு. இப்போ ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம், ஒரு பவுலுக்கு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதில் மாற்றியாச்சு. இப்போ இது கூட லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா இதை இந்த அளவுக்கு நல்லா இப்போ வந்து நல்லா ஒன்றா குலுக்கி விட்டுறணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது என்னமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பேனில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாகிடக்கூடாது, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து பொட்டேட்டோவை ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ நம்ம ஒவ்வொரு பொட்டேட்டோவாக அதில் போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டைம் போட்டு நான் ஒரு டைம் எண்ணெயில் எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது டைம் போட போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் நம்ம வந்து ஹீட் பண்ணி கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், ரெண்டாவது டைம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு டைம் போட்டு எடுத்தால் தான் வந்து நமக்கு நல்லா வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே அந்த இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு வந்து நல்லா சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். நமக்கு இப்படி நம்ம எடுத்து தட்டில் பொடியில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதாக இருக்கும். மேலேயும் நல்லா நமக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் மாதிரி மாறி இருக்கும். ரொம்ப விட்டால் நமக்கு ரொம்ப முருகலாயிடும், இது கணக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து
நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சர்சிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.